பாபா திரைப்படத்தில் ஒரு வசனம் பார்த்துருப்போம், டெல்லி கணேஷ் அவர்கள் சொல்லுவாங்க அந்த வசனத்தை. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பைக் மாதிரி ஒரு இடத்துல வந்து படுத்துட்டு இருப்பாங்க. அப்போது யானை வந்து அதுவாக வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும். அப்போது டெல்லி கணேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய வசனம், மரியாதை தானாக வர்றது பாபாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா, நேற்றைய தினம் மாலை மலர் பத்திரிகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செய்தி, எல்லா டீக்கடை அந்த விளம்பரங்கள்லையுமே நம்ம பார்த்துருப்போம், நடிகர் ரஜினிக்கு கவர்னர் பதவி அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கத்தோடு இந்த செய்தியை வந்து எல்லா டீக்கடை விளம்பரங்களையும் நம்ம பார்த்துருக்கலாம். நேற்றைய தினம் மாலை மலரில் இது வந்து வந்திருக்கு. இந்த செய்தி தொகுப்புலேயுமே அவங்க அந்த செய்தியை வந்து அரசல் புரசலாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே இளையராஜா அவர்களுக்கு வந்து எம்பி பதவி வந்து கிடச்சிருக்கு. அது மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து கவர்னர் பதவிக்கு வந்து பரிந்துரைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை இப்போ நடைபெற்று வருவதாகவும், இதுக்கு அடுத்து அந்த ஒரு வாய்ப்பு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கிறத இவங்க மாலை மலர் வந்து செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. நமக்கு இந்த செய்தியை பார்க்கும்போது தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை அப்படி கவர்னர் பதவியே தேடி ரஜினிகாந்த் அவர்களை வருது அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்டால், உண்மையாகவே அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த ஒரு பதவி மேலேயோ இது மேலேயோ வந்து விருப்பம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. ஏன்னா 90களில் நம்ம பார்த்துருப்போம், 1996 அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாருன்னா அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு 96 அந்த அரசியலில் அந்த எலெக்ஷனில் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ்க்கு எழுந்த அந்த ஒரு வரவேற்பு எந்த அளவுக்கானது அப்படிங்கிறத நம்ம இப்போவும் நல்லாவே உணர முடியும். அப்போவே ரஜினிகாந்த் அவர்கள் வரவே இல்லை, அந்த பதவி அப்படிங்கிறத வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தேடி போவே இல்லை. அப்போது இதை வந்து ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கக்கூடியவங்களே சொல்லியிருக்காங்க. சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து இதை சொல்லியிருப்பாங்க புதிய தலைமுறை நிகழ்ச்சியில், ரஜினிகாந்த் அவர்களோட 1000 கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அவர் பதவி ஆசை இல்லாதவர் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சுபவீர பாண்டியன் அவர்களே சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போவும் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கவர்னர் பதவியை ஏற்றுக்குவாரா அப்படின்னு கேட்டால், நமக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நமக்கு தோணுது. ஒருவேளை இப்படி நடக்குந்தா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கண்ணோட்டத்தில் யோசித்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்களால் போட்டியிட முடியல, கொரோனா காரணமாக பிரச்சாரம் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால கட்சி வந்து துவங்கலை, மக்களுக்கு வேறு எந்த வகையில் நான் வந்து நல்லது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த கவர்னர் பதவி தேடி வந்ததுன்னா அதை ஏற்றுக்கொண்டு இதை பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல விஷயங்களை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துலேயும் நம்ம வந்து இந்த செய்தியை வந்து பார்க்க முடியுது. இந்த ரெண்டு கண்ணோட்டத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அது எது நடக்கப்போகுது, உண்மையாகவே இந்த விஷயம் வந்து நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே காலத்துடைய கையில் இருக்குது. இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு தோணுன விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த செய்தியை பார்க்கும்போது என்ன தோணுது? உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்கள் இது மாதிரி ஒரு பதவியை வந்து ஏற்றுக்கொண்டால் வரும்போது நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிருங்க. இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.